நியாய விலை கடைகளில் தரமான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையால் பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், பொதுமக்களுக்கு நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கவும் பொருட்களின் தரத்தை உறுதி செய்யவும் குடும்ப அட்டைகள் கோரி விண்ணப்பிப்போர்களுக்கு காலதாமதமின்றி அவை கிடைக்க நடவடிக்கை எடுக்கவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கடனுதவி கோரும் சுய உதவிக் குழுக்கள், சிறு வணிகர்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர் தொழில் முனைவோர் போன்றவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தகுதியானவர்களுக்கு கடன் வழங்குமாறு அறிவுறுத்தினார். பொது விநியோக திட்டத்தை முற்றிலும் கணினிமயமாக்குதல், பல துறைகள் மூலம் நடத்தப்படும் நியாய விலை கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டுவருதல், வாடகை கட்டிடங்களில் செயல்படும் நியாய விலை கடைகளுக்கு சொந்த கட்டிட வசதிகள் செய்தல், பெண் பணியாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தல், சேமிப்பு கிடங்குகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்குவது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தமிழக மக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் விவசாய கடன்கள், நகைக்கடன் ஆகியவற்றை வழங்குதல், மானிய விலையில் உரம் மற்றும் இடுபொருட்கள் வழங்குதல் போன்றவை உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இ பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா்.